சூர்யாவோட சூரரை போற்று படம் ஓடிடி அமேசானில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சவுடனே எல்லாருமே மாஸ்டர் படமும் ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தில் இருந்தாங்க விஜய் அண்ணா ஃபேன்ஸ் எல்லாருமே. ஏன்னா ஏப்ரல் மாதம் ரெண்டு படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சூர்யானா வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி விஜய் படத்தோட நான் போட்டி போட விரும்பல, அதனால நான் ரெண்டு வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இப்போ பார்த்தா சூரரை போட்டு ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது, ஸோ அதனால மாஸ்டர் படமும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ க்ரூ மெம்பர்ஸ் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இஃப் சப்போஸ் லாக்டவுன் லிஃப்ட் பண்ணாங்கன்னா தியேட்டர்ஸ் எல்லாமே 50% பீப்புள்ஸோட ரன் பண்ணலாம் அப்படின்ற சிச்சுவேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி ரன் பண்ணாலுமே நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன்னா இதே மாதிரி தான் சீனாவில் வூஹானில் இந்த கொரோனா லாக்டவுன்லாம் முடிஞ்சு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரவேற்பு. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் அதிக படத்தில் இதுதான் இப்போ நம்பர் ஒன்ல இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால தான் மாஸ்டர் படத்துக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா பிளாட்ஃபார்ம் ஓடிடியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து பேசிட்டாங்க. அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், ஜி ப்ரைம் இந்த மாதிரி எல்லாருமே வந்து பேசிட்டாங்க, படம் வந்து எங்ககிட்ட கொடுங்க எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க வந்து தியேட்டர் நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஸோ இந்த ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ரிசல்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தியேட்டரில் இந்த மாதிரி பெரிய படங்கள் வந்தால் ஷோராக முன்னாடி விட இப்போது டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மாஸ்டர் படம் ஓடிடியில் வந்தால் பெஸ்ட்டாக இல்லைனா தியேட்டரில் வந்தால் பெஸ்ட்டாக? அதே மாதிரி தியேட்டரில் வந்துச்சுன்னா டிக்கெட் ப்ரைஸஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னென்ன சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.